பரதன் அண்ணா, மாண்டவி அக்கா, பரதன் அண்ணா, மாண்டவி அக்கா, மாண்டவி அக்கா, பரதன் அண்ணா, சுவாமி, சுவாமி, நேர்ந்தது என்ன மாண்டவி? ஊர்மிளாவிற்கு நேர்ந்தது யாதென்று அறியேன். அவள் நம்மை அழைக்கின்றாள். நள்ளிரவில் ஏன் அழைக்கின்றாள்? மாண்டவி அக்கா, மாண்டவி அக்கா, என்ன நேர்ந்தது ஊர்மிளா? மகாராஜா ஸ்ரீராமரும் தமக்கை சீதையையும் காணவில்லை. அவர் நேர இயலாது. நான் கூறுவது சத்தியமே. அரண்மனை முழுவதும் அவர்களை தேடியானது. நள்ளிரவில் எங்கு சென்றிருப்பார்கள்? என்னை பிரிந்து செல்லாதே, என்னை அகன்று செல்லாதே சீதா, என்னிடமிருந்து விலகிச் செல்லாதே. அண்ணா, தமது விழிகளில் கண்ணீரா? அனைவரும் செல்லுங்கள். எனக்கு தனிமை தேவை. அண்ணா, தம்மை இவ்விதம் பதட்டத்தில் ஆழ்த்தும் சங்கடம் என்ன? அதை தம்மிடம் வினவும் அதிகாரம் எங்களுக்கு இல்லையா? நான் கூற விழைவது ஒன்று மட்டும்தான். அயோத்தியாவின் அரியணையை ஏற்று நான் பெரும் இழப்பை சந்தித்தேன். ஈடு இணையற்ற இழப்பு. நான் தம்மை சாட்சியாக கொண்டு வாக்களிக்கிறேன், தம்மை எவர் துன்புறுத்தி இருந்தாலும் அவரை ஜீவித்திருக்க அனுமதியேன். எனக்கு துன்பம் விளைவித்தவன் நானே சத்ருக்னா. நானே அதை செய்தேன். எனது பிரஜைகளின் நம்பிக்கையை என்னால் ஈட்ட இயலவில்லை. பிரஜைகளின் விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற இயலவில்லை. அதன் விளைவாக இன்றைய தினம் மீண்டும் ஒருமுறை சீதை வனவாசம் செல்லும் நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த நிலையிலும் தம்மிடம் நான் கரம் கூப்பி வேண்டுகிறேன் அண்ணி, தமது முடிவினை மாற்றிக் கொள்ளுங்கள். மீண்டும் அரண்மனைக்கு திரும்புங்கள். நான் தமையனிடம் இது குறித்து மேலும் விவாதிக்க இயலாது. எனினும் தம்மிடம் நான் வேண்டுகோள் விடுக்க இயலும். தமக்காக இல்லை எனினும், இந்த அரண்மனைக்காக இல்லை எனினும், எமக்காகவும் தமையனுக்காகவும் தாம் எங்கும் செல்லக்கூடாது அண்ணி. என்னால் ரகுகுல கீர்த்திக்கு களங்கம் விளைய நான் அனுமதிக்க இயலாது லக்ஷ்மணா. இந்த பூமியும் அந்த ஆகாயமும் பிளவுபட்டாலும், சமுத்திரத்தின் நீரானது வற்ற நேர்ந்தாலும், எனது நிர்ணயத்தில் மாற்றம் ஏற்பட இயலாது. ஆகையினால் என்னை தடுக்கும் பிரயத்தனத்தில் ஈடுபடாதே லக்ஷ்மணா. அண்ணி, அக்கா, 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 சற்று பொறுங்கள் அண்ணி. அண்ணி சற்று பொறுங்கள். அக்கா, எதற்கு தற்போது வனவாசம் அக்கா? இவ்விதம் தாம் நிர்ணயிக்க என்ன நேர்ந்து விட்டது? ஈரேழு ஆண்டுகளின் காத்திருப்பிற்கு இதுதான் பலனா அக்கா?
நாங்கள் தம்மோடு வசிக்கும் பாகியமற்றவர்களா? எங்களால் ஏதும் பிழை நேர்ந்ததா? அதனால்தான் எங்களை பெறுகின்றீர்களா? அண்ணி, தாம் இவ்விதம் நிர்ணயிக்க காரணம் என்ன? இதற்காகத்தான் ராமணண்ணா ராவணனை அழித்து தம்மை இங்கு மீட்டு வந்தாரா? தமது நிர்ணயத்திற்கு காரணம் யாதாயினும் அதை எங்களை முன்னிறுத்தி மறவுங்கள் அண்ணி. அயோத்தியாவிற்கு தாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் இல்லையா? கூறுங்கள் அக்கா, எந்த பொறுப்புகளும் இல்லையா? எனது அந்த கடமையைத்தான் நான் நிர்வகிக்கிறேன். எனது இந்த நிர்ணயம் சூரிய வம்சத்தின் கௌரவத்தையும் பெருமிதத்தையும் காக்கவே. வருங்காலம் எனது இந்த நிர்ணயத்தினை ஐயமின்றி வரவேற்கும். இதனை கடந்து நான் எதையும் இப்போது கூற இயலாது. செல்வோம் லக்ஷ்மணா. பூமியில் பிறக்கும் உயிர்கள் அனைத்தும் பிறப்பின் பலனை அனுபவித்தாக வேண்டும். அது தெய்வத்தின் திரு அவதாரம் என்றாலும் இன்ப துன்பங்கள் வாழ்வில் உண்டாகும். யாரும் விதி விலக்கல்ல, வாழ்வும் நிரந்தரமல்ல என்னும் உணர்ந்தாலனைத்தும் ஆண்டவனாடு என்றே தோன்றும். ஊர்மிளா, இன்று மீண்டும் ஒருமுறை உன்னிடம் நான் விடைபெறுகிறேன். ஊர்மிளா, கடந்த முறை நீ 14 ஆண்டுகளுக்கு எனக்காக காத்திருந்தாய். எனினும் இம்முறை இந்த காத்திருப்பின் காலம் யாதென்பதை நான் கூற இயலாது. எனினும் அண்ணியார் இங்கு திரும்பாத வரையில் நானும் திரும்ப மாட்டேன். தமக்காக காத்திருப்பதே என் வாழ்வின் நிதர்சனமானது சுவாமி. தம் நினைவுகளோடு மட்டுமே வாழ நான் பழகிக் கொண்டேன். இனி நேர்வது யாதாயினும் தம் தமக்கையுடன் தான் திரும்ப வேண்டும். அதுவே என் காத்திருப்பிற்கு வெற்றியாகும்.
மனைவி சீதையை போலே தூய்மையின் வடிவம் உண்டோ? சீதாராமர் வாழ்க்கை தனிலே சுகமெனும் நிலையே வருமா? சதியின் வலையில் வீழ்ந்தே அதுவும் கதியற்ற நிலையை பெறுமா? வாழ்க்கை என்பது போராட்டம், இந்த வாழ்க்கை என்பது போராட்டம், அது நல் மனதையுமே மாற்றும் விதியாடிடும் ஆட்டம். வாழ்வில் உருவாகிடும் தடுமாற்றம் விதியாடிடும் ஆட்டம். வாழ்வில் உருவாகிடும் தடுமாற்றம். ரதத்தை நிறுத்து லக்ஷ்மணா, நாம் அயோத்தி எல்லையிலிருந்து வெகு தொலைவு வந்தானது. லக்ஷ்மணா, தற்போது நான் வந்தடைந்திருக்கும் நிலை எனது வாழ்வில் நான் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கவிருக்கும் நிலை. இதனால் உனது தமையனுக்கு நான் அளித்திருக்கும் வாக்கினை பரிபாலிக்க இயலும். இவ்விடம் வரை நீ என்னை சேர்ப்பித்ததால் ரகுகுலத்தின் பெருமையை தலைநிமிரச் செய்திருக்கிறாய். என்னை காரணம் கொண்டு அயோத்தியா மீது படிந்த களங்கத்தை நீ துடைத்தாய். லக்ஷ்மணா, உனது இந்த உபகாரத்தை என்றும் என்னால் மறக்க இயலாது. இது எத்தகைய கூற்று அண்ணி? ரகுகுலத்தின் கௌரவ சின்னமானவர் தாமே. சூரிய குலத்தின் பெருமைகள் மற்றும் புகழுக்காக தாம் என்றும் தமையன் ராமனை அவரது நிழல் போல தொடர்ந்தவர். எனினும் ஒருமுறை சிந்தியுங்கள் அண்ணி, தாம் அருகில் இன்றி ராமணன்னா ஒரு கணமும் அயோத்தியாவில் வசிக்க சம்மதிப்பாரா? இனி இந்த விவாதங்கள் அர்த்தமற்றதாயின லக்ஷ்மணா. ஏனெனில் காலம் மற்றும் சூழல்களை ஆதாரமாக கொண்டு உறவுகளுக்கிடையிலான பந்தங்கள் மாறும். அந்த சூழல்கள் அனைத்திற்கும் அடிப்படை ஒன்றுதான். எந்த நோக்கத்துடன் நான் மீண்டும் வனவாசத்தை ஏற்பதற்கு நிர்ணயித்தேனோ அதில் உணர்ச்சிகளுக்கு இடமில்லை. ஆகையினால் லக்ஷ்மணா, நான் எனது வாழ்க்கையின் இந்த புதிய யாத்திரையை துவக்கவிருக்கிறேன். அண்ணி, தாம் தமது இந்த நிர்ணயத்தினை மீண்டும் ஒருமுறை பரிசீலியுங்கள். இது எனது வேண்டுகோளாகும். தாம் மீண்டும் அயோத்தியா திரும்ப வேண்டும். லக்ஷ்மணா, நான் கோரும் ஒரு விஷயத்தை மறந்துவிடாதே. ரகு வம்சத்தினர் என்றும் தாம் அளித்த வாக்குறுதிகளை பரிபாலிக்க தம் பிராணனையும் தியாகம் செய்ய தயங்காதவர். எனில் ஆகட்டும் அண்ணி. தமது இந்த நிர்ணயம் உறுதியானால் இனி நானும் அயோத்தியா திரும்ப மாட்டேன். இது எனது தனிப்பட்ட நிர்ணயம். அத்தகைய நிர்ணயத்தை எடுக்கும் உரிமை எனக்கு உள்ளது. லக்ஷ்மணா, அரச தர்மத்தில் தனிப்பட்ட விருப்பங்களுக்கும் நிர்ணயங்களுக்கும் மகத்துவம் ஏதுமில்லை. தற்சமயம் நிகழக்கூடிய அனைத்துமே அரச தர்மத்தை காக்க நிகழ்வதே. ஆகையினால் அயோத்தியாவின் மகாராணியான சீதை, உனக்கு ஆணை பிறப்பிக்கிறேன். நீ அயோத்தியா திரும்ப வேண்டும் லக்ஷ்மணா. எந்த அரச தர்மம் உணர்ச்சிகளற்ற ஜடமோ அதன் ராஜ்யத்தின் ராணியின் ஆணையை ஏற்க நான் மறுக்கிறேன்.
வனவாசத்தின் போது லக்ஷ்மண ரேகையை வரைந்து அதனை நான் கடப்பதற்கு தடை விதித்தாய். இன்று சீதை என்னும் இந்த வைதேகி எனது மனம், வாக்கு மற்றும் கர்மாவை சாட்சியாக கொண்ட இந்த எல்லையை வகுக்கிறேன். நான் தம்மை வேண்டுகிறேன், இந்த கோட்டை கடக்க நீ பிரயத்தனிக்க வேண்டாம். இது கொடுமையான நிபந்தனை அண்ணி. தற்போது நான் கூறுவது யாதாயினும் அதனை பின்பற்ற லக்ஷ்மணா. நான் மதிக்காமல் அந்த கோட்டினை கடந்ததால் அனர்த்தம் நிகழ்ந்தது. இன்று மீண்டும் ஒருமுறை உனது வாயிலாக இந்த கோட்டை கடப்பதினால் ஏதும் அனர்த்தம் நிகழலாம். ஆகையினால் நம் இருவரின் நன்மைக்காகவும் நீ அயோத்தியா திரும்ப வேண்டும். அண்ணி, இந்த அடர்ந்த வனத்தில் தாமட்டும் தனித்து வசிக்கும் விதத்தை கற்பனையும் செய்ய முடியவில்லை. இல்லை லக்ஷ்மணா, நான் தனித்து இல்லையே. எனக்கு துணையாக எனது சுவாமியின் நினைவுகள் உள்ளன. அவைகளே எனக்கு ஆதரவு, எனது ஆற்றலாகும். அந்த அழகிய நினைவுகளுடன் என் சுவாமியின் அம்சமும் என் கர்ப்பத்தில் உறைகிறது. அந்த கருவே இந்த யாத்திரையில் எனக்கு துணையாகும். இனி மேலும் தயங்கி நிற்காதே லக்ஷ்மணா, சென்றுவிடு. அத்துடன் உன்னிடம் ஒரு இறுதி வேண்டுகோள். உன் தமையன் மீது வாழ்வு முழுவதும் எவ்விதம் கவனம் செலுத்தினாயோ அவ்விதத்திலேயே நிழலைப் போலவே அவருடன் இருந்து அவர் மீது அக்கறை செலுத்த லக்ஷ்மணா. Ha ha ha.